இந்த செரிமான பாதையின் முக்கிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பி அதாவது எச்சல் தான் அது கனயம் அப்புறம் கல்லீரல் உமிழ்நீர் சுரப்பினா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எச்சல் இந்த எச்சல் தான் முதல்ல இந்த செரிமான பகுதிக்கு முதல் மூலதனமே இது தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து இது தான் முதல்ல எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பில் அதுக்கு அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கான உதவியை செஞ்சு உள்ளுக்குள்ளே அனுப்புது நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் இதையெல்லாம் இது வந்து உடைச்சி மற்ற இதுக்கு அனுப்புது இது உடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தேவை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கணையம் நீர் கணையம் அப்படின்னா இங்கிலீஷில் பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணையம் ஒரு விதமான நீரை சுரக்குது அந்த நீர் தான் இந்த அத்தனை உணவுகளையும் உடைச்சி மற்ற உணவுகளாக மாற்றி மற்ற பொருட்களாக மாற்றி நம் உடலுக்கு அனுப்புது அனுப்புனதுக்கப்புறம் அடுத்ததாக கல்லீரல் அதுவும் ஒரு விதமான நீரை சுரக்குது இதோட வேலையும் கொழுப்பையும் சுரக்க கொழுப்பை செரிமானம் செய்ய வைக்கிறது தான் இதோடைய வேலையும் கூட இந்த கல்லீரல தான் ஆங்கிலத்தில் லிவர்னு சொல்லுவாங்க இது சுரக்கக்கூடிய இந்த நீருக்கு பேர் பித்த நீரை பித்த நீர் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க பைல் வாட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பைல் வாட்டர் இது வந்து எதுக்கு வந்து பிரயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொழுப்பு அப்படிங்கிற சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு சத்தை இது உடைச்சி பல உரு பல பொருட்களாக மாற்றி நம்ம உடம்புக்கு அனுப்புது இப்படியாக நம்முடைய அன்றாட உணவுகள் இந்த வழியாக பயணம் செஞ்சு நம் உடலை தேவையான பொருட்களாக மாறி நம் உடல் பல பல அங்கங்களுக்கும் போய் சேருது இப்படியான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு தான் இந்த செரிமானப் பாதையுடைய வேலை இந்த சுரப்பிகளுடைய முக்கியமான வேலைகளும் இதுதான் நன்றி வணக்கம்